அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஓவர் த பாஸ்ட் ஃபியூ டிகேட்ஸ், த டெய்ரி செக்டர் ஹேஸ் எமர்ஜ் அஸ் அ லைஃப் லைன் ஆஃப் தி ரூரல் எக்கனாமி இன் இண்டியா. ஹவ் எவர், இட் ஹேஸ் பிகம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வல்னரபிள் செக்டர்ஸ். டிஸ்கஸ். ஸோ டிஸ்கஸ் அப்படின்ற க்வெஸ்சன் எப்படி எழுதணுன்றதுக்கு நான் நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவர் உங்களுக்கே தெரிஞ்சிருந்ததுனாலும் நீங்கள் எழுதுங்க. 250 வேர்ட்ஸ்க்கு எழுதணும். டெய்ரி செக்டார்னால் என்னென்னு தெரியும் உங்களுக்கே, மில்க்கு அந்த மாதிரியான செக்டார்ஸ் தான். ஸோ அது வந்து பாஸ்ட் ஃபியூ டிகேட்ஸ், அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியா தான் வந்து டாப் மோஸ்ட் மில்க் ப்ரொடியூசர் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த பீரியடில் இது வல்னரபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் ஹேஸ் பிகம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வல்னரபிள் செக்டார்ஸ்னால் என்ன சொல்ல வராங்கன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். டைரெக்டாக கரண்ட் சுச்சுவேஷனை தான் அவங்க குறிக்கிறாங்க பேண்டமிக் பீரியடில். ஸோ அதை என்னென்னலாம், அதோடைய எப்படி அது இருந்துச்சு, இப்போ எப்படி அது இருக்குது, இதுதான் நீங்கள் வந்து உங்கள் ஆன்சர் பேப்பரில் எழுத போகிறீங்க. ஸோ கீப் ட்ரைங், ஆல் த பெஸ்ட்.